அடுத்த இருபது தினங்களில் ஆறு அல்லது ஏழு கவர்னர்களை நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடனே முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நியமிக்கப்பட்ட மாநில கவர்னர்களை நீக்கும் பணிகளை துவக்கியது இதன் காரணமாக பல மாநிலங்களின் கவர்னர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் சில கவர்னர்கள் நீக்கமும் செய்யப்பட்டனர் இப்போதும் காலியாக உள்ள மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்களை நியமிப்பது தொடர்பான பணிகளில் மத்திய அரசு தீவிரமாக உள்ளது இது தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த பதினைந்து இருபது தினங்களில் ஆறு ஏழு மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமிக்கப்படுவர் என்றார் தற்போதைய சூழலில் பீகார் அசாம் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்களில் கவர்னர் பதவிகள் காலியாக உள்ளன அதே நேரத்தில் பஞ்சாப் கவர்னர் சிவராஜ் பாட்டில் ஹிமாச்சல் பிரதேச கவர்னர் ஊர்மிளா சிங் ஆகியோரது பதவிக்காலம் முறையே ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி நான்காம் தேதிகளுடன் நிறைவடைகிறது தமிழக கவர்னர் கே ரோசையா ஒடிசா கவர்னர் எஸ் சி ஜமீர் ஆகியோர் சில மாதங்களில் ஓய்வு பெறவுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது